தயை சிந்தைக்கு எது காரணம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ புலால் உண்டால் தயை சிந்தை வராது. அப்போ புலால் உண்டுகிட்ட பழக்கம் இருக்க என்ன செய்யணுங்க? பரவாயில்ல, அது ஆசனை கேட்டுக்க. புலால் உண்டுன்ற பழக்கம் பொடிபட்டு போகும். புலால் உண்டுன்ற பழக்கம் பொடிபட்டு போகும். தயை தான் சொன்னா, தன் உன் பெருக்கிற்கு தான் பெரிது உண்பான் எங்கனம் ஆளும் அருள். எங்கே அது அருள் என்பது என்ன? தயை சிந்தை வருமா உனக்கு? தயை சிந்தையே அருள், கருணையே அருள், அன்புணர்ச்சி அருள், பிறருக்கு மனமகிழ செய்வதே அருள். அந்த அருள் சிந்தை தருவது ஆசான் திருவுள் தான். எங்கனம் உனக்கு அருள், எங்கனம் அருள் இது எப்படி உனக்கு அருள் கிடைக்கணும்? அப்போ அருள் சிந்தை புலால் உண்டுனால் அருள் சிந்தை வராது. இப்போ சாப்பிட்லாம் ஏன் மாற்றிக்க, ஒன்றும் குற்றம் இல்லை, அதான் சொல்லுவோம். அதனால் குற்றம் இல்லை. எந்த நம்ம கேட்கணும், அடியேன் பிற உயிருக்கும் தீங்கு செய்யாத மனைவன்று. அடியேன் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. என்னால் பிற உயிருக்கு இடையூறுவாராக இருக்க வேண்டும். பிற உயிர்களால் எனக்கு இடையூறுவாராக இருக்க வேண்டும். எல்லாமே உன் திருவடிக்கு குத்தடிமையாக வேண்டும். நான் இப்படி கேட்டு வந்தால் ஜென்மத்தை கடைத்திட்டு கொள்ளலாம். ஆகவே கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைச்சிருக்கு. மானுட பிறவி, இந்த பிறவி அற்புதமான பிறவி. முதுமை வெல்லலாம், காலனை வெல்லலாம், எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்ய வல்லமை வரும். ஆக என்ன செய்யணும்? அடி எனக்கு தன்னடக்க வேண்டும் கேட்கணும். எத்தனை பெருமை வந்தாலும் எனக்கு தன்னடக்க வேண்டும். நன்றி மறாதவனாக இருக்க வேண்டும். இந்த நன்றி மறந்தால் நிச்சயம் அவன் சாபத்துக்குள்ளாகுவான். மனமோந்து ஒருத்தர் நன்றி செய்வான், நன்மை செய்திருப்பான், அதை மறந்துடுவான். அதான் வள்ளுவன் தாத்தா, என் நன்றி கொண்டால் உயிவ் உண்டாம், உயிவில் சே நன்றி கொண்டாம் பார்க்கிறான். நன்றி மறப்பவன் சாபத்துக்குள்ளாவான். அப்போ நன்றி மறவாதவர் நம்ம ஞானி வணங்க ஞானிகளாக தெரியும். நன்றி மறவாதவர்கள் அந்த நன்றியை, நன்றி உணர்ச்சி தருவது ஆசான் என்று சொல்லி இது நேரம் வரலும் ஏதோ என் அனுபவத்தை சொல்லியிருக்கு. நான் போதிய கல்வியில்லாதவன், அது உங்களுக்கு தெரியும். போதிய கல்வியில்லாதவன் நான், எனது பேச்சில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து முடிக்கிறேன். ஆக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.